வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸ்டர்னலாக பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுற ஒரு அரப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மரத்தில் உள்ள இலையை தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். இதில் வந்து முள் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பறிச்சுக்கிடணும். கிராமங்களில் வந்து இதை பிள்ளை வளர்த்து இலம்பாங்க. குழந்தை பிறந்த உடனே கிராமங்களில் முன்னாடியெல்லாம் இந்த இலையை போய் பறிச்சுட்டு வந்து மஞ்சள் பச்சை மஞ்சள் வச்சு பாசி பயிர் சேர்த்து அரைச்சி குழந்தைகளை குளிப்பாட்டுவாங்க. இது குழந்தைகளோட தோலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. குழந்தைகளில் பிறந்த உடனே குழந்தைகளுக்கு தோலில் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரும், அக்கி அப்படி அப்படின்னு நிறைய வரும், குறுகுறுன்னு மேலெலாம் ஆகும். நம்ம சோப்புலாம் போட்டோன்னா பிடிக்காமல் நம்ம அந்த இலையை அரைச்சி தேய்ச்சி குளிப்பாட்டினோன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. அவ்வளோ ஒரு கவசம் மாதிரி இந்த இலை. இந்த இலைக்கு பேரே பிள்ளை வளர்த்தி இலை தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான். இப்போ நம்ம இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுக்கலாம். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் வத்தல் எதுவும் அரைக்காத மிக்சியாக ஜாராக இருந்தால் அதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இதை நம்ம குழந்தைகளை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினோன்னா குழந்தைகளுக்கு தோலில் எந்த ஒரு இதுவும் வராது. அந்த அளவுக்கு இது ஒரு நல்லது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விளாம்பழம் இருக்குல்ல, அந்த விளாம்பழத்தோட இலை தான் இது. ரோட்டோரங்களில் இருக்கும், எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது தான். நம்ம சோப்பெல்லாம் போட்டு இப்போ நிறைய பயங்காட்டுதாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்படி அரைச்சி குளிப்பாட்டினோன்னா, பிறந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அரைச்சி குளிப்பாட்டினோன்னா அவங்களுடைய தோலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.